صلي على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وعلى آل سيدنا محمد. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் மிகப்பெரும் கிருபையால் நாம் எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக இங்கே கூறியிருக்கிறோம். நமது மூத்த சகோதரர் ஜலாலுதீன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல, இது நம்மை போன்ற இஸ்லாமிய இயக்கத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய சகோதரர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வழக்கமான ஒரு நிகழ்ச்சி அல்ல. இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. இது வந்து ஒரு பயிற்சி முகாம். பயிற்சி முகாம் சொன்னாலே வந்து அது ஒரு அனுபவம். இது வந்து லெக்சர் மாதிரி ஒரு ஆள் சொல்ல ஒரு ஆள் கேட்கறதுங்கிறது வந்து அது லெக்சர் சொல்லிட்டே இருக்கிற ஒருத்தர் கேட்கும். இது பயிற்சி முகாம். நாம் எல்லாம் சேர்ந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒரு பயணம். குறிப்பாக வந்து அவங்க ரொம்ப இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான ஒரு திருக்குறான் அத்தியாயத்தை ஓதி காட்டினார்கள். காலத்தின் மீது சத்தியம் செய்து வரக்கூடிய அந்த அத்தியாயம் சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இந்த அத்தியாயத்தை ஒட்டி வரக்கூடியதாகத்தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம் காலத்தில் செய்யக்கூடிய ஒரு பயணமாக இதை நாம் பார்க்கலாம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றி வந்து நாம் பல முறை திருப்பி திருப்பி அதை வந்து பல கோணங்களில் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது. அது போல வந்து அவங்க சகோதரர்கள் சொல்லி காட்டியது போல எல்லாருக்கும் முதல்ல ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி இருக்கலாம், எதுக்காக வேண்டி இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க? அந்த பதிலையும் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நல்ல அனுபவத்தை பெற்ற கொடுது. இப்ப நல்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க, சாப்பாடு நல்லா இருக்கு, நீங்க போங்கன்னு சொல்ற மாதிரி இந்த அனுபவத்தை நமது சகோதரர்களோடு தமிழ் பேசும் நல்லுறவோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதான் அடிப்படையான நோக்கம். இதுல வந்து எந்த பொருளாதார நோக்கமோ அல்லது அமைப்பு ரீதியான நோக்கங்களோ இதுல வந்து கிடையாது. அது இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த மாதிரி இல்லைங்கிறது. அதே போல சகோதரர்கள் அவர்கள் சுட்டி காட்டியது போல இன்றைக்கு வாழக்கூடிய இந்த பரபரப்பான வாழ்க்கை, மிஷின்தனமான இந்த வாழ்க்கை, மேற்குலகை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது மேம்பட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தாலும் சரி, இன்னைக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஆளுமை வளர்ச்சி ப்ரோக்ராம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். ரொம்ப அதிக செலவு, பொருளாதார செலவழித்து ஒருத்தர் சொன்னார் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இதே போன்ற நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட $25,000 இன்னும் செலவு செய்து போகணும். அதே போல என்னன்னு சொன்னா இந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் போன்றவர்கள் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழும் கலை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிகளை நடத்துவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு மக்கள் வந்து அதிக ஆர்வமாக, முஸ்லிம்கள் கூட வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. யோகா, இதே மாதிரியான தியானங்கள், இதிலெல்லாம் வந்து மாற்று மத சித்தாந்தங்களை சொன்னால் கூட இதெல்லாம் கலந்து கொள்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக உலகத்திற்கு வழிகாட்டியாக இருந்த இந்த இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்த நாம், உலகத்திற்கு சாந்தியை கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை சார்ந்த நாம், நமது மார்க்கம் இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்கை குறித்து, பர்சனாலிட்டி டெவலப்மெண்டை குறித்து எந்த கண்ணோட்டத்தை தருகிறது அப்படிங்கிறதையும் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்ஷால்லா நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மேலோட்டமாக பார்க்க முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். முதல்ல நான் சொன்னேன், இது ஒரு ஒர்க் ஷாப், இது ஒரு இன்டராக்டிவ் செஷன். இப்ப நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்கிறேங்கிறது கிடையாது. உங்களுடைய 100% இப்படி பேசுறவங்களுடைய 100% கமிட்மெண்ட் இருக்கிறதோ, அதுபோல கலந்து கொள்ளக்கூடிய 100% கமிட்மெண்ட் இருக்கிறது. அப்படி இருந்தாதான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து செய்யக்கூடியவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த அடிப்படையில் வந்து உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வந்து தன் முதலில் வந்து உங்களுக்கு கேட்கிறேன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரோக்ராமை நடத்தி கொண்டிருக்கிறேன், நீங்க எல்லாம் இதுல கலந்துக்கிறீங்க. இத மாதிரி விளையாட்டுல வந்து பல அமைப்புகள் இருப்பதை பார்க்கலாம். உதாரணம் சொல்ல போனா ஆசிரியர் மாணவர், சரியா? உறவுகள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஒருத்தர் நடத்துறாரு, பலர் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து என்ன சொல்லலாம், ஆசிரியர் மாணவர், இது ஒண்ணு. இதே மாதிரி வேற என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப் நீங்க சொல்லலாம், இதே மாதிரி வேற எல்லாம் இருக்கு, குரு சிஷ்யன். குரு சிஷ்யங்கிறது இல்ல, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த குருகுல அமைப்புங்கிறது குரு சிஷ்யங்களும், ஆசிரியர் மாணவன்கிறது கிளாஸ் ரூம் செட்டப் மேனேஜர்.
பெற்றோர் பிள்ளைகள் சொல்லுங்க பெற்றோர் பிள்ளை ரைட் வேற நண்பர்கள் மத்தியில பிரச்சு என்னங்க ரெண்டு நண்பர்கள் மத்தியில பிரச்சு இல்ல டிரைவர் இல்ல அதாவது இப்படி இருக்கணும் ஒருத்தர் புரோகிராம் நடத்தினாரே ஒருத்தர் இது பண்ணார் டிரைவர் ஓட்டுநர் பயணிகள் அது ஆசிரிய மாணவர்ல வந்தது இல்ல கோச் பிளேயர் கோச் பிளேயர் ஜலால் பாய் பேர் சொல்லாதீங்க ரெண்டு பேர் பேசி தான் வந்திருக்கீங்க நாம் அதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் வரணும் வந்தாதான் அடுத்து நம்ம தொடங்க முடியும் ப்ரோக்ராம் தொடங்க முடியும் இப்ப இதுல வந்து எல்லாத்துலயுமே நீங்க ஆசிரியர் மாணவன் சொன்னா வந்து அது கலந்துடா இருக்காது ஆசிரியர் வந்து எல்லாம் தெரிஞ்சவரா இருப்பார் அவர் சொல்லுவாரு குரு சிஷியனா அதுதான் மேனேஜர் ஸ்டாஃப் கூட வந்து என்னன்னு சொன்னா ஸ்டாஃப் உடைய உரிமைகள் ரொம்ப குறைவா இருக்கும் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக உரிமை எடுத்து வந்து முடிவு பண்ண முடியாது பெற்றோர் பிள்ளையும் கிட்டத்தட்ட வந்து அது அன்பு கலந்ததா இருந்தாலும் மேனேஜர் ஸ்டாஃப் உடைய இதுலதான் கிட்டத்தட்ட வரும் இதுல வந்து நமக்கு ரொம்ப வசதியாக இருப்பது வந்து இந்த கோச் பிளேயர் லைசன்ஸ் அது நம்ம பல நேரத்துல வந்து நம்ம அது என்னன்னு யோசிச்சு பார்க்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி உலகத்துல வந்து விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரது கிடையாது நம்ம அதனால அந்த உறவை ரொம்ப பாக்குறது இல்லை இந்த கோச் பிளேயர் உறவுல வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கோச் சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த அவருக்கு கீழே பயிற்சி பெறக்கூடியவர் வந்து நம்பணும் ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா உதாரணமா கிரிக்கெட் இருக்குன்னு வைங்க இப்ப சேவாக இப்ப கண்டினியூஸா மோசமாக விளையாடிட்டு இருக்காரு அப்ப வந்து கிரேட் சப்பல் சொல்றாரு நீங்க வந்து பேட்டை க்ளோஸா பாடி க்ளோஸா வச்சு விளையாடணும் அந்த சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் கரெக்ட் அல்லது தப்புங்கிறது வந்து இவர் நம்பலாம் நம்பாம இருக்கலாம் இல்லையா அந்த உரிமை இருக்கு ஆனா அதை செய்யாம இருக்க முடியுமா செய்யாம இருக்க முடியாது அந்த பேட்டை க்ளோஸ் எவ்வளோ க்ளோஸா தான் வைக்க முடியலன்னு சொன்னா டீம் விட்டு டிரா பண்ணிடுவாங்க அப்ப நம்பாம இருக்கலாம் ஆனா செய்யாம இருக்க முடியாது இதுதான் வந்து கோச் பிளேயருடைய முக்கியமான ஒரு பேசக்கூடிய ஒரு சிறப்பு அத மாதிரி கோச்சுடைய வெற்றி இதுல இருக்கிறது பிளேயர்களுடைய வெற்றி அப்படின்னா கேம்ல ஜெயிக்கிறதா கோச்சுடைய வெற்றி இருக்கிறது கோச்சுடைய வெற்றி நம்ம எப்படி அசஸ் பண்ணுவோம் கிரேக் சப்பல் நல்ல பிளேயர்னா இந்தியா டீம் ஜெயிச்சா கிரேக் சப்பல் நல்ல கோச் வேலை முடிஞ்சது அவர் எப்படி என்னெல்லாம் சித்தாந்தத்தை பேசினாரு என்ன கான்செப்ட் பேசினாரு என்ன தியரி பேசினாங்க எத்தனை புக்கை படிச்சாங்கிறத பத்தி யாரும் கவலைப்பட போறது கிடையாது சரியா அப்ப எது அளவுகோல் கோச்சுடைய சிறந்தவர் சொல்றதுக்கு அளவுகோல் எதுன்னு சொன்னா ரிசல்ட் ஃபீல்டுல என்ன ரிசல்ட் வருது அப்ப இது ரொம்ப முக்கியம் கோச்சுக்கும் பிளேயருக்கும் உள்ளதுல கோச்சுடைய அளவுகோல் வந்து ரிசல்ட் அப்ப ரிலேஷன்ஷிப்ல என்னன்னு சொன்னதை அவங்க நம்பலாம் நம்பாம இருக்கலாம் ஆனா கேட்கணுங்கிறது கட்டாயம் ரெண்டாவது கோச்சிங் எங்க நடக்குது கோச்சிங் நடக்கிற இடம் கோச்சிங் நடக்கிற இடம் வந்து பிளே கிரவுண்ட்ங்கிறது வந்து கரெக்ட் கிடையாது இங்கோட நடக்குது கோச்சிங்கிறது வந்து பேசிக்கலாவே எல்லா கேமே வந்து மைண்ட் கேம் தான் சரியா அது வெளிப்படக்கூடிய இடம் தான் பிளே கிரவுண்ட் இப்ப பிளே கிரவுண்ட்ல வந்து கோச்சுக்கு வேலை கிடையாது அப்ப அவர் கோச்சிங் பண்ண முடியாது கோச்சிங் நடக்கிற இடம் வந்து இங்க ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் கோச்சிங் நடக்குது அங்கதான் இப்படி பண்ணும் இப்படி பண்ணும் எல்லாம் கான்செப்ட் அவங்க இது பண்றாங்க கிரவுண்ட்ல பயிற்சி கொடுக்கலாம் அது கோச்சிங் ஒரு அம்சம் சொன்னா உண்மையான கோச்சிங் வந்து பிளே கிரவுண்ட் நடக்குது அவங்க விளையாடக்கூடிய இடம் இது பிளே கிரவுண்ட் அங்க கோச்சிங் வேலை கிடையாது அப்ப இது வந்து ஒரு கோச்சிங் ஏரியா நம்ம வந்து என்ன செய்யறோம் ஒரு கோச்சிங் நடத்துறோம் கோச்சிங் முடிஞ்சவனா இது என்ன இடம் இது பயிற்சி நடக்கிற இடம் ஆக்சுவலா இந்த இதை வந்து நீங்க எங்க பயன்படுத்த போறோம் நம்ம வெளி உலகத்தில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து பயன்படுத்த போறோம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப அத மாதிரி நான் முதலே சொன்ன கோச் வந்து சொல்லக்கூடியதை வந்து கவனித்து பின்பற்ற வேண்டியதுங்கிறது ஒரு கட்டாயம் இப்ப வந்து கோச் செய்வதற்கு நாங்க தயாரா வந்திருக்கோம் நீங்க பிளேயர்களா இருக்கிறதுக்கு நீங்க தயாரா எஸ் ஆர் நோ எஸ் எஸ் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை இப்ப நான் சொல்ல விரும்புறேன் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நாங்க வந்து அங்க கேட்டோம் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு குரான் ஹதீஸுக்கு உட்பட்டதாக நமக்கு தெரிந்தது அதனால இதை நம்ம மக்களுக்கு வந்து கொண்டு வரோம் இது சரியாக இருக்கலாம் சரியில்லாம இருக்கலாம் இல்ல உங்களுக்கு இது குறித்த மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் நீங்க எப்ப முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இன்ஷா இந்த 6 அல்லது 7 மணி நேரம் ப்ரோக்ராம் முடிந்த பிறகு வந்து நீங்க என்ன முடிவு பண்ணணும் ஏன்னா அது தொடக்கத்தில் வரக்கூடிய பல கேள்விகளுக்கு விட பின்னால் வரும் ஆனா இந்த விஷயத்துல இன்னொரு வேண்டுகோளையும் வைக்கிறேன் மக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடியது வந்து நம்ம கேள்வி வந்து கேட்கணும் கட்டாயம் கேள்வி கேட்கணும் அது வந்து குறிப்பா நம்ம பேசின மேட்டர் பத்தி கேட்கணுமே தவிர
நீங்க வந்து இதுக்கு இல்லாத வெளிப்பட்ட பொதுவான விஷயங்களை பத்தி பேசக்கூடாது. ஏன் சொன்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் பின்னால வரலாம், ஒரு கால் போதும் முடிஞ்ச பிறகு வரலாம்னு சொன்னா நீங்க கேள்வி கேளுங்க, அது வந்து நமக்குமே வந்து படம் போட்டக்கூடியதாக இருக்கும். அது போல வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம், ஒரு ட்ரையல் போட்டு பார்ப்போம் சரியா. இப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒரு மெத்தடை வந்து போட்டு பார்க்கணும், போட்டு பார்க்கக்கூடிய மனநிலை வேணும், போட்டு பார்க்கணும், நம்ம போட்டு பார்க்க நம்ம தயாரா இருக்கும், போட்டு பார்த்துட்டு ஃபிட் ஆகுது நல்லா இருக்குன்னு சொன்னா பயன்படுத்துவோம், இல்லைன்னு சொன்னா கழுத்தி போட்டு விட்டு போய்விடலாம். அப்ப இன்ஷால்லாஹ் இந்த வரக்கூடிய 6 மணி நேரம் நான் கோச்சா இருக்கேன், நீங்க எல்லாம் வந்து என்ன செய்ய போறீங்க, பயிற்சி பெறக்கூடியவர்களா இருக்கிறீர்கள், பயிற்சியாளர் பயிற்சி பெறக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஒரு அக்ரிமெண்ட் வரும் சரியா. அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க செய்யணும், நம்மளாம் நம்பாம இருக்கலாம் சரியா. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக கல்ஃப்ல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை வந்து மதிப்பீடுதான் நம்ம இதற்காக வாழ்வதுங்கிறது வந்து சரியா சொல்ல முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா
எல்லாவற்றுக்கும் அடிப்படையா ஏன் டாக்டர் சரி என்ற சொன்ன சமீபத்தில் நடந்தது அவருக்கு தற்கொலை செய்ததற்கு காரணம் என்னன்னு சொன்னா அவர்கிட்ட என்ன இல்ல எல்லாம் இருந்துச்சு அவர் நிம்மதி இல்லை நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா கடல்ல வந்து போயிட்டு இருக்கவன் தாகத்துல வந்து தண்ணி இங்கே தயாரிச்சுட்டு இருக்க மாதிரி தான் நம்ம இருக்கோம் ஏன்னா உப்பு தனியா இருக்கு நம்ம சுற்றியும் நாம் தேவைப்படுகின்ற நம்ம எதிரில் நிம்மதி கிடைக்கும் நினைக்கிறோம் அது இருக்கிறது ஆனா நிம்மதி மட்டும் என்ன நம்மிடம் இல்லை அப்ப வந்து என்ன பார்த்தோம் சொன்னா இந்த நிம்மதிங்கிறது இல்லை அல்லாஹ் அடைக்கிறவனால ஓரளவுக்கு இஸ்லாம் இயக்கத்தோட தொடர்பு இருப்பதுனால நம்ம வந்து என்ன சொல்றோம் மறுகுலக வெற்றியை வந்து ஒரு நோக்கமாக வைத்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா அது ஒரு நோக்கமா இருக்கிறதுனால தான் நம்ம இங்க எல்லாம் கூடியிருக்கோம் ஆனா நீங்க பொதுவான சமுதாயத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பலர் மறுபுலக கான்செப்டை ஏத்துக்கிறதே கிடையாது அதை ஏத்துக்காதவங்க வந்து அதை வெற்றியை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க கவலைப்படவே மாட்டாங்க அப்ப இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை வந்து பல நோக்கங்கள் இருக்கு ஆனா வந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா இந்த நிம்மதியாக இருந்தாலும் சரி மறுபுல வெற்றியா இருந்தாலும் சரி எல்லாம் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையுடைய அணுகுமுறை வந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த வெற்றியை நமக்கு தருமா தருமா தராதா தரும் நம்புறீங்களா இல்ல நம்பரா நம்பாம இருக்கலாம் வெற்றிங்கிறது வெற்றி நினைக்கிறோம் பலருக்கு வந்து டாக்டர் சரியனுக்கு உண்மையிலேயே எது வெற்றின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னாலும் அதை அடைய முயற்சி பண்ணிருப்பாரு அவர் வாழ்க்கைக்குள்ள வந்து எது வெற்றியிலேயே அதை அடைய முயற்சி பண்ணதுனாலதான் அவரால் என்ன செய்ய முடியல அந்த வாழ்க்கையை மேல அவர் தற்கொலை வந்து ஒரு மனுஷன் ஏன் செஞ்சுக்கிறான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தின் மேல வெறுப்பு தன் மீது வெறுப்பு ஒரு மூலம் தான் என்ன செய்வோம் தற்கொலை செய்வான் இல்ல அதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் இல்ல அதை விட மோசமானது ஒண்ணு கிடையாது இல்லையா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை வசதிகள் வந்து அதிகமாயிட்டே போகுது நீங்க நூறு வருஷத்துக்கு முந்தி இல்ல 500 வருஷத்துக்கு முந்தி முகலாய பேரரசருக்கு மட்டும் கிடைச்ச வசதி அவங்களுக்கு வந்து பனிக்கட்டியை வந்து இமாலயத்துல இருந்து கொண்டு வந்து குடிப்பாங்க அந்த முகலாய பேரரசருடைய மாயமார்களுக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ரூமே ஃப்ரிட்ஜ் இருக்கிறது நம்ம எல்லாரும் ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய கிங்குக்கு மட்டும் கிடைச்சு இன்னைக்கு எல்லாரும் கிடைக்குது அன்னைக்கு சாமரம் வீசிட்டு இருந்தா எல்லாருக்கும் ஃபேன் இருக்கு ஏசி இருக்கு அப்ப வாழ்வியல் வசதிகள் அதிகமாயிட்டு இருக்கு ஆனா தற்கொலை ரேட்டும் அதிகமாயிருக்கு இல்லையா அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொன்னா இந்த பொருளாதாரம் அல்லது மெட்டீரியலிசம் இந்த உலகாயனம் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து நிம்மதி கிடையாது அப்படிங்கறது வந்து மனுஷன் அவருக்கு வாழ்க்கையில ஒரு நேரத்துல உணர்ந்துக்கிறதுனால அவன் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் முடிவுகளுக்கு வரலாம் இது வந்து வாழ்க்கையை நீங்க அடைவது வெற்றின்னு சொன்னாலும் நான் வாழக்கூடிய வாழ்க்கையில அடைவதற்கான சாத்தியம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவா அப்படி இண்டிவிஜுவலுடைய என்னுடைய லைஃப் கேட்கறீங்களா டோட்டல் பொதுவா நான் கேட்கிறேன் சமுதாயம் பொதுவாக போகக்கூடிய போக்கு இல்ல இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் ஏன்னா எல்லாருமே வந்து என்ன செய்யறோம் இதுவெல்லாம் வெற்றி இல்லை வெற்றி தராதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு பின்னால நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம சொன்னா பொதுவா நான் தனி நபர்களை நான் பேசல பொதுவாக சமுதாயத்தை சொல்றேன் உலகத்துக்கு வந்து வெற்றியை தர வந்த மார்க்கம் இஸ்லாம் அப்ப வந்து இஸ்லாம் வந்து எப்படி வந்து மனிதனுக்கு நிம்மதியை தருகிறது எப்படி வெற்றியை தருகிறது அப்படிங்கறது வந்து இன்ஷா அல்லாஹ் நமக்கு பார்க்க போறோம் நான் வந்து இப்ப உங்கள்ட்ட வந்து ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் நிகழ்ச்சி கவனமா கேளுங்க கேட்டுட்டு அந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க ஒரு சகோதரர் அவர் ஒரு கூட்டத்துல வந்து ஒரு செய்தியை சொன்னாரு இங்க துபாயில இருக்காரு அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமா இங்க இருக்காரு ஒரு கம்பெனில வந்து எல்ஐசி இந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு ஓரளவு நல்ல பொருளாதார ரீதியா நல்லா இருக்காரு அவருக்கு வந்து இரண்டு பெண் பிள்ளைகள் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒரே மாதிரியான இரட்டை சகோதரிகள் இப்ப அவங்க வளர்ந்து கல்யாண பிராயம் வந்துச்சு ரெண்டு பையன் படிக்க வச்சிருக்காரு கேரளாவை சார்ந்தவர் அந்த சகோதர நிகழ்ச்சி வந்து உங்கள்ட்ட சொல்றாரு இந்த செய்தியை சொல்றாரு அப்ப நீங்க எப்படி இதை ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்க சொல்லணும் அவர் வந்து சொல்றாரு நான் ரெண்டு பேருக்கு ஒரே நாளில் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் ஒரே நேரத்துல ஒரே நாளில் ஒரே நேரத்துல பண்ணணும்னு நினைச்சேன் இதுக்கு வந்து வாய்ப்பு வரல அப்ப ஒரு முதல் பொண்ணுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு முந்தைய கல்யாணம் பிச்சாச்சு ரெண்டாவது பொண்ணுக்கு மேரேஜ் பிச்சாச்சு ஒரு மாசத்துக்கு அப்புறம் சரியா ஆனா அந்த முதல் கல்யாணம் நடக்கும் பொழுது ரெண்டாவது கல்யாணத்துடைய மேரேஜ் எல்லாம் பிக்ஸ் ஆயிருச்சு அந்த மாப்பிள்ளையும் இருக்காரு அந்த பொண்ணு இருக்காங்க இந்த கல்யாணத்துல முதல் கல்யாணத்துல ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க முதல் கல்யாணம் நடக்குது இப்ப இந்த கல்யாணம் நடக்கும்போது அவரையும் பார்த்திருக்காரு கல்ஃப்ல எல்லாம் இருந்தவர் அவர் என்ன நினைச்சிருக்காரு இன்னொரு கல்யாணத்துக்கு போய் இப்பதான் எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் செஞ்சிருக்காங்க இதை தனியா போய் கூப்பிடணும் தேவையில்லை சரியா அப்ப என்ன பண்ணிருக்காரு
முதல் கல்யாணம் வந்து முடிஞ்ச உடனே நிக்காக முடிஞ்ச உடனே மேடையில் ஏறி இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இப்படி என் அடுத்த மகன் கல்யாணம் வந்து வரக்கூடிய மூலம் இருக்கிறது, நீங்க எல்லாம் வந்து இதே போல அதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வேண்டுக் கொள்கிறேன்னு சொல்லி மொத்தமா ஓபன் இதை விட்டுட்டாரு. அப்ப கூட இருந்த ஒரு மாமா ஒருத்தர் என்ன பண்ணாரு, பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்களேன்னு சொல்லி என்ன பண்ணா ரெண்டையும் கூட்டி கொண்டு போய் இதை இவங்கதான் பொண்ணு மாப்பிள்ளையும் காட்டிட்டாரு. சரி, இது நடந்திருக்கு, நடந்த நிகழ்ச்சி உடனே இது வந்து கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்கிடுச்சு. எப்படி கல்யாணத்தை வந்து பொண்ணு மாப்பிள்ளை எப்படி மேடையில சேர்த்தீங்க வச்சீங்கன்னு சொல்லி பரபரப்பாய் ஒண்ணு ஒரு சகோதரி வந்து கோச்சுக்கு போயிட்டாங்க. கச்சமுச்சா நாய் கல்யாணம் ஒரு மாதிரி சொதப்பாயிருச்சு, ரொம்ப வருத்தப்பட்டாரு. இப்ப இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த சகோதரர் உங்கள்கிட்ட வந்து சொன்னா நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? அவர் நிகழ்ச்சி உங்கள்கிட்ட சொன்ன இதுமையா நடந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி ஒரு சகோதரர் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி பண்ணிருக்க தேவையில்லை. என்ன மாதிரி பண்ணிருக்க தேவையில்லை? அந்த திருமணம் ஆவதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பேரையும் இல்ல அவர் செய்தது சரின்னு சொல்லுவேன். நான் செஞ்சிருக்கணும் செஞ்சிருக்க கூடாது, டூ இட் டோன்ட் டூ இட்
சரியா, இது சரி சரியில்லை, நியாயம் அநியாயம் இப்படி வந்து என்ன சொல்றோம், நம்ம என்ன சொல்றோம், மதிப்பீடுகளை வந்து அள்ளி வீசணும். உண்மையிலே அவருடைய இதை பத்தியோ, அவரு அவருடைய மனநிலை, அவர் உலகத்தில் அவருக்குள்ள அவர் என்ன உணர்ந்தாருங்கிறத பத்தி நம்ம என்ன செய்யல, தெரிந்து கொள்ள இந்த முயற்சி நம்ம எடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்ச்சி சொல்றாரு, ஒருத்தர் பேசுறாங்க, உதாரணமா பெரோஸ் கான் வராரு, அவர் வந்து சொல்றாரு, டாக்டர் நான் வந்து ஒரு நாலு நிமிஷம் தாவா ப்ரோக்ராம் வச்சிருக்கேன், ப்ரோக்ராம் வாங்க, உடனே எனக்குள்ள என்ன படும், சரி இன்சாத அப்படின்னு சொல்லுவாங்க, வெளியில இவர் ஏன் நாலு நிமிஷம் ப்ரோக்ராம் வைக்கிறாரு, ஏன் வெள்ளிக்கிழமை வைக்கிறாரு, இவர் எந்த குரூப், இவருக்கு என்ன லாபம், இதுல யார் வருவாங்க, கட 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 என்ன செய்யுது, உள்ள மனுஷன் மனசுல உள்ளது, இது இயற்கை, இது அல்லாவே இப்படிதான் வச்சிருக்காங்க, ஒரு கால்குலேஷன் ஓடுது, உடனே ஜட்ஜ்மெண்ட். பெரோஸ் கான் எப்படி அவர் அத்தர் அவர் சொன்னாரு, பெரோஸ் கான் வந்து இப்படின்னு சொன்னாரு, அவர் அப்படின்னு சொன்னாரு, இவருக்கு இந்த நோக்கம் இருக்குமோ, இதுல நமக்கு இப்படி பிரச்சனை வந்துருமோ, டக்கு 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 நினைச்சது உள்ள ஓடுது, வெளியில சொல்றது வேற. வெளியில வந்து பல விஷயங்கள் சொன்னா கூட நமக்குள்ள என்ன என்ன ஓடிட்டு இருக்கு, டக்கு 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 ஓடுது. உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய உறவுகள், எந்த ஒரு உறவை நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம உறவுகள் வந்து நம்ம என்ன செஞ்சிடும், எல்லா உறவுகளுக்கும் நம்ம என்ன போட்டு பாக்குறோம், எடுத்த உடனே பச்சை கிளாஸ், சேப்பு கிளாஸ், கருப்பு கிளாஸ் எல்லாம் எடுத்து டக்குன்னு மாட்டிடும். இப்ப யூசுப் சொன்னா சேப்பு கிளாஸ் போட்டுதான் பாக்குறது, யூசுப் இவர் இது இப்படி இப்படி. அப்ப என்ன செய்யறோம் சொன்னா, நம்ம மனிதர் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கான், உண்மையிலே எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான், மனிதர் வாழக்கூடிய இடம் எது, அவனுக்குள்ளேயேதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம மனிதனை விட்டு நம்மை விட்டு வெளியே வந்து என்ன செய்யல, நம்ம வரவே இல்லை. அப்ப இந்த மதிப்பீடுகளா இருக்கு பாத்தீங்களா, எப்படி நமக்கு இந்த மதிப்பீடுகளா வந்துச்சு, எங்க இருந்து நமக்கு கிடைக்குது, ஏற்பட கண்ணாடி தூக்கி மாற்றமே, எங்க இருந்து இந்த கண்ணாடி எல்லாம் நமக்கு கிடைக்குது, கடந்த காலத்திலிருந்து மதிப்பீடுகள் கிடைக்குது, கடந்த காலத்தை எப்படி எல்லாம் கிடைக்கலாம், இந்த மதிப்பீடுகள் அந்த ஆள் கூட ஏற்கனவே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், அனுபவத்தை வைத்து யாரையும் என்ன முடிவு பண்றது இல்ல, அந்த அனுபவத்தை வைத்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு மதிப்பீடு செய்யறோம், அந்த மதிப்பீடு செய்யறதுக்கு நமக்கு ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா. இப்ப நான் வந்து ஒண்ணு கரெக்ட் நினைக்கிறேன், டிக்கெட் சேர்க்கறதுல சொல்றாரு, கரெக்டா சொன்னா ரைட், இப்ப கரெக்டா பேசுறாரு, நான் வந்து தப்புன்னு நினைக்கிறேன், அவர் அதை சொல்றாரு, சொன்னா இது தப்பு, அப்ப முடிவு செய்யறது யார், அவர் செய்யறதை வச்சு நான் முடிவு பண்ணல, எனக்குள்ள இருக்கக்கூடிய அளவுகோலை வச்சு என்ன செய்யறேன், உங்க நடக்குது யோசிச்சு பாக்குறேன், ஓகே கரெக்டாது, ஓகே சரியில்லை சரியில்லை, அப்ப உள்ளதான் நடக்குது, இந்த அளவுகோல் உங்களுக்கு இங்க இருந்து கிடைச்சது, அப்படி இல்லைன்னு சொன்னா நான் கேள்வி இன்னொரு மாதிரி கேட்கிறேன், இந்த கலர் கலவையெல்லாம் போட்டுட்டு இருக்கவே, நம்ம கருப்பு சேப்பு மஞ்சள் கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருக்கவே, இந்த கண்ணாடி இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா, இல்ல இல்லாத ஒரு பருவத்தில் நம்ம இந்த கண்ணாடி இல்லாமல் இருந்திருக்கோமா வாழ்க்கையில, குழந்தை பருவத்தை அது கூட இப்ப எல்லாம் கிளம்பிச்சு வயசுல எல்லாம் கொடுத்துறாங்க, அளவீடுகள் இல்லாத மதிப்பீடுகள் இல்லாத ரொம்ப ஒரு வெற்றிடத்தில் இருந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பருவம் நமக்கு இருந்துச்சு, நம்ம கடந்து வந்துட்டோம், அப்படி இருக்கக்கூடியது யார், குழந்தை, குழந்தை தான், குரு சிஷ்யன் பீரியடில் உள்ள குழந்தை, மாணவர் ஆசிரியர் பீரியட்ல உள்ள குழந்தைகள் இது சரியா. இப்ப இந்த குழந்தை வந்து எப்படி இதெல்லாம் கிடைக்குது, இந்த குழந்தைக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது, படிக்கிற பெற்றோர்கள் சேர்ந்து சரியா, குழந்தை பிறக்கும் போது என்ன செய்யுது, அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா குழந்தைகளும் இயற்கை நிலையில் அல்லது இஸ்லாத்தில் பிறக்கின்றனர், அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாக கிறிஸ்தவர்களாக மஜூசிகளாக மாற்றிவிடுகிறார்கள். முதல் முதலாக மதிப்பீடு எங்கிருந்து நமக்கு கிடைக்குது,
குழந்தையுடைய உள்ளம் வெற்றிடமாக இருக்கிறது, களங்கம் இல்லாமல் இருக்கிறது. மதிப்பெடுத்து சொன்னது யாரு? பெற்றோர்கள் தான். இந்த மாமா சரியில்லை, அவர் ரூபா எடுத்துட்டாரு, இவட்ட பழகாத, இவட்ட சிரிக்காத, அவர் கூட போகாத, அவர் சாக்லேட் தந்தா சாப்பிடாத. என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த குழந்தையுடைய உலகம் பாத்தீங்கன்னு சொன்னா, இல்ல இல்லாத உலகம், பிறந்த உலகம். ஆனா நம்முடைய உலகம் வந்து என்ன செஞ்சிடும், நம்ம இந்த குழந்தைய உலகத்தை என்ன செஞ்சிடும், மாமா பாக்காத, டக்கு ஒரு பிளாக் ஒரு சைடு முடிஞ்சது, அப்புறம் நீ அங்க போகாத, ரெண்டு இந்த இதை செய்யாத, மூணு டிவி சுவிட்ச தொடாத, நாலு நம்ம நல்ல நோக்கத்துல இருக்கலாம். இதனால நம்ம என்ன செஞ்சிட்டு வரோம் சொன்னா, குழந்தை உலகத்தை என்ன செஞ்சிடும், அப்படியே சுருக்கி 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 கொண்டு வரோம். உண்மையிலேயே குலத்துக்கு வந்து குழந்தைக்கு என்ன செய்யுது, உலகம் எல்லாம் சொந்தமா இருந்துச்சு, உலகமா சொந்தமா தான் நினைச்சது, சொந்தமா தான் உலகம் பிறந்துச்சு. நம்ம என்ன செஞ்சோம், சுருக்கிட்டே வந்துடும். பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி என்ன செஞ்சாங்க, இயற்கைகளில் இருந்த குழந்தைய யூதர்களா கிறிஸ்தவர்களா மஜூசிகளா அல்லது நம்ம என்ன செய்யறோம், மரபு ரீதியான முஸ்லிம்களாக குழந்தைய ஆக்கிறோம். ஒண்ணு, இரண்டாவது குழந்தைக்கு வேற என்ன பாதிப்பு இருக்கிறது, ஆசிரியர்கள் மூலமாக அனுபவங்கள் வரலாம். ஆனா அந்த அனுபவங்களை எதை வச்சு மதிப்பீடு செய்வாங்க சொன்னா, விவரம் வர வரைக்கும் என்ன செய்வாங்க, யார் சொன்னதை வச்சு மதிப்பீடு செய்வாங்க, பெற்றோர் சொன்னதை வைப்பாங்க. முக்கியம் வந்து இங்க இருக்கு, பெற்றோர்கள்ட்டதான் முக்கியம் இருக்கு. இப்ப டீச்சர் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து காய்ச்சல் வந்தாச்சுன்னா எல்லா சாப்பாடும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்ல அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அம்மா சொல்லுவாங்க, இல்ல காய்ச்சல் வந்தா கஞ்சிதான் குடிக்கணும். அப்ப குழந்தை எதை எடுத்துக்கிறோம், அம்மா சொன்னா இருக்கு. அப்ப டீச்சர் சொன்னதை அம்மா வந்து அம்மா சொன்னதை வச்சு மதிப்பீடு செய்யும். அப்ப டீச்சர் தூக்கி போடும் அம்மா. அப்ப உள்ள இருக்கிறது என்ன, பெற்றோர்கள் சொன்னதான். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி எப்படி வருதுன்னு சொன்னா, அவர்கள் அந்த நிலையிலேயே தொடர்கிறார்கள், யூதர்களா மஜீஸ்களா அதை எப்படி இருக்கா அப்படி தொடர்கிறார்கள், அவர்களாக மாறும் வரை. அவங்களுக்கு அறிவு வந்து புறச்செய்திகள் கேட்டு அவங்களுடைய மதிப்பீடுகளை வந்து திருப்பி பார்க்கக்கூடிய வரைக்கும், மறுபரிசீலனை செய்யற வரைக்கும், செய்து மதிப்பீடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய வரைக்கும் என்ன செய்யறாங்க, அதைகளே தொடர்கிறார்கள். துரதிருஷ்டவசமா சில என்ன அப்படி கிறிஸ்துவரா யூதரா நிராகரிப்பாங்களா வந்து வாழ்ந்து மறைத்து முடிகிறார்கள். சிலர் வந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய அருளால் இடையில வந்து பிரேக் போட திருப்பி யோசிக்க சந்தர்ப்பம் கிடைக்குது, அப்ப மாறுகிறார்கள். இது மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அப்ப அது ஒரு இன்ஃபுளுன்ஸ். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, அவர்களாக மாறுதல். அது வரைக்கும் என்ன, வெளி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஆகும், புக் படிக்கிறது, பிறர்கிட்ட கேட்கறது, ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்றது, இப்படி மதிப்பீடுகள் வரலாம். மூன்றாவது இப்படி மதிப்பீடு வரும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதன் படைக்கப்படும் பொழுதும் அவனுக்கு கூடயே வந்து என்ன செய்யறான், அல்லாஹ் ஒரு மலக்கையும் ஒரு சைத்தானையும் படைக்கிறான். இதுதான் வந்து மூன்றாவது மதிப்பீடு. மாத்திரையை குறை சொல்லி காரியம் இல்லை,
அந்த எதனால வந்து இந்த இது உருவாகிறது அந்த மனசாட்சிங்கிறது இறைவன் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லப்பட மூணு விதமான நஃப்ஸுகளை சொல்றான் நஃப்ஸே அம்மாரா நஃப்ஸே லவாவா நஃப்ஸே முத்மைனா நஃப்ஸே அம்மாராங்கிறது சூரா யூஸ்ஃபுல்ல வந்து இந்த செய்தி வருது அந்த அஜீஸுடைய மனைவி வந்து சொல்றாங்க என்னுடைய நஃப்ஸே அம்மாராவானது இன்னை தீங்கு செய்ய தோண்டியது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறானது கணக்கும் பொழுது கிறிஸ்து சொல்றாரு அப்ப இங்க நஃப்ஸே அம்மாராங்கிறது என்னன்னு சொன்னா முழுக்க முழுக்க சைத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்த ஒரு நஃப்ஸு நஃப்ஸே அம்மாரா நஃப்ஸே லவாமாங்கிறது வந்து அல்லாஹ் என்ன செய்யறாங்க அதான் என்ன செய்யறாங்க சான்றாக சொன்னாங்க நஃப்ஸே அம்மாராங்கிறது வந்து நமக்கு தெரியாது இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியாத நிலை ஃபுல்லா முழுச முழுச மிருக மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை நஃப்ஸே லவாமாங்கிறது மனிதன் யாருன்னு வந்து கொஞ்சம் தெரியும் அதே நேரத்தில் என்ன செய்யும் இந்த உலகமும் இருக்கும் வறுமை இருக்கும் உலகமும் இருக்கும் வறுமை இருக்கும் இங்கே இங்கே அல்லாடி கொண்டு இருக்கக்கூடிய நஃப்ஸுக்கு தான் நஃப்ஸே லவாமான்னு பேர் இங்கே எங்கே போயிட்டே இருக்கும் நஃப்ஸே லவாமா அதுதான் சான்று நமக்குள்ள உறுதியே இருக்கு பாத்தீங்கன்னா அது நமக்கு சான்று அதுதான் அல்ல அதுக்கு மேல சத்தியம் பண்றாங்க நப்சே முத்துமைங்கிறது சாந்தி அடைந்த நிலை சாந்தி அடைந்த ஆத்மா அதுவும் வந்து சலனம் இல்லாத நிலை அவங்களுக்கு என்ன செய்யாது சலனம் இருக்காது இப்படி மூன்று சொல்லலாம் இப்ப இந்த நப்சு வந்து எதனால எல்லாம் பாதிக்கப்படுகிறது இதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த நப்சுக்கு உள்ளக்கூடிய இந்த பாதிப்பு அந்த நப்சு லவாமாவுக்கு வரணும்னா கூட வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நப்சுக்கு என்ன செய்யணும் சுய உணர்தல் இருக்க வேண்டும் நம்ம அதான் பேசிட்டு இருக்கோம் இங்க உள்ள ஒரு குரல் முடிச்சுக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா இந்த குரல் வந்து என்ன செய்யுது நமக்கு மதிப்பீடுகளை தருகிறது நீ அப்படி செய்யாது இப்படி செய்யாது உங்க அம்மா இப்படி சொன்னாங்க வாப்பா இப்படி சொன்னாங்க டீச்சர் இப்படி சொன்னாரு இவர் இப்படி பண்ணாரு இவர் பழைய காலத்துல இப்படி இந்த காலத்துல இப்படி இது ஒண்ணு செய்யும் ரெண்டாவது குரல் இன்னொன்னு என்ன சொல்லுது இன்னைக்குமே என்ன கேட்கும் உனக்கு என்ன லாபம் உனக்கு என்ன நஷ்டம்ங்கிறத கேட்கும் தெரியா உங்களுக்கு என்ன லாபம் உனக்கு என்ன நஷ்டம் ஃபிரோஸ்கான் கூட்டத்து கூப்பிட்டாரு உனக்கு என்ன லாபம் உனக்கு ஏதாவது நம்ம இருக்கா இதனால உங்களுக்கு என்ன நஷ்டம் வரும் அப்ப இன்னைக்குமே இந்த இது என்ன செய்யணும் சொன்னா உங்களுக்கு கடந்த காலத்துல வந்து என்ன செய்யணும் வச்சிருக்கணும் இந்த மதிப்பீடுகள் எங்க இருந்து கிடைச்சது உங்களுக்கு இதெல்லாம் என்னது நம்ம எங்க இருக்கோம் இப்ப நீங்கள் காலத்துல இருக்கோம் இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது நமக்கு பெற்றோர்கள் சொன்னது நம்ம கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு பல பெற்றோர்கள் பேசிய வருஷமா இருக்கும் பல வருஷம் ஆயிருக்கும் ஆனா அந்த மதிப்பீடுகள் நம்ம எங்க கிடைச்சது கடந்த காலத்தில் கிடைத்த மதிப்பீடுகள் நம்ம நிகழ்காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம உருவாக்கக்கூடிய மதிப்பீடுகள் எல்லாம் கூட நேத்து உள்ள மதிப்பீடு கூட கடந்த காலத்துல உள்ளதான் இன்னைக்கு இந்த நான் வாழ்ந்து கொண்டிருக்க கூட இந்த கணத்தில் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது மதிப்பீடு உருவாக்க முடியாது நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப கடந்த கால மதிப்பீடுகளை அளவுகோல்களை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம் நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மதிப்பீடுகளை வந்து வச்சு என்ன செய்யறது இதை வச்சு வேலை பாக்குறது யாரு நமக்குள்ள குரல் கடக்கட விடாம ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இந்த குரல் தான் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா இதுதான் இங்கிருந்து வருகிறது இந்த இது பெரும்பாலான நேரத்தை வந்து என்ன செய்யுது சைத்தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சூரா வந்து என்ன சொன்னா குலோ ரபி நாஸ் மலிகி நாஸ் இலாஹி நாஸ் மின் ஷரரி வஸ்வாஸ் சல்ஹன் நாஸ் அல்லதி வஸ் ஃபி சுதுர் நாஸ் மின் ஜின்னதி வல நாஸ் அவன் தான் மறைந்திருந்த மனதில் சந்தேகங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான் யார் சைத்தான் அவன்கிட்ட தான் நம்ம என்ன செய்யறோம் பாதகம் தேடுகிறோம் அதுல இரண்டாவது நிலை இருக்கு மனிதர்களும் இருக்கிறார்கள் ஜிங்களும் இருக்கிறார்கள் இரண்டாவது நிலை இப்ப நமக்கு உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு உள்ள ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குரல் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம ஒன்னா சொல்றோம் இன்னொரு குரல் சொல்றோம் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருகிறது இப்ப நம்மங்கிறது யார் நான்கிறது இந்த குரலா குரல் சொல்றதை கேட்கிறவன் நான்கிறது யார் நான் இந்த குரலா இந்த குரல் சொல்றதை கேட்கிறவன்ங்கிறது நானா கேட்கிறவர்கள் தான் வந்து யாரு நம்ம அப்ப இந்த குரல்ங்கிறது வந்து நம்ம கிடையாது இந்த குரல் என்ன செய்யுது நமக்குள்ள உடாம ஒழித்துக் கொண்டே இருக்கிறது டைமே கிடையாத 24 hours ரேடியோ பிராட்காஸ்ட் ஸ்டேஷன் ஆமா ஒலித்து கொண்டே இருக்குது எது செஞ்சாலும் சரி உள்ள கட 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 மூடிக்கே இருக்கும் அது சில கட்டுப்படுத்த முடியாத கட்டுப்படுத்துறாங்க அது கீழ்படிய முடியாது கீழ்படுறாங்க இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இந்த குரல் வந்து எது வழியா இந்த மதிப்பீடுகள் வழியாக என்ன செய்யுது தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை நம்ம இது காட்டுகிறது ஒரு நிகழ்ச்சி வந்த உடனே என்ன சொல்ற டக்கு வந்த உடனே என்ன செய்வோம் சொன்ன செய்யாத இவங்க பண்ணது சொல்லாத இது செய்யாத இன்ஷால்லா அவர் தப்பிக்காரர்கள் வந்து கூப்பிட்டாங்க தப்பிக்காரங்களே போயிருந்தாங்க இன்ஷால்லா சொல்லிட்டு எந்த இன்ஷால்லா போக மாட்டாங்க இன்ஷால்லா எல்லாம் போயிருவோம் ஏன்னா குரல் கடை கடை ஓடும் இவன் சரியில்லை இவன் சரியில்லை இவன் சரியில்லை இன்ஷால்லாவோட முடிச்சிடும் வரமாட்டாங்கிற இன்ஷால்லா இது நம்ம வந்துடும் அப்ப எல்லா நேரத்திலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பல சந்தர்ப்பங்களில் பெரும்பாலும் சந்தர்ப்பம் நம்ம என்ன செய்யறோம் அந்த குரலாகவே நம்ம மாறி பிடிக்கிறோம் நமக்கு தெரியல இப்படி ஒரு குரல் ஒலிக்குதுங்கிறதே நமக்கு தெரியல என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரெடியா ஓடிட்டே இருக்கு
ஒருத்தர் வந்து சொன்னார் நிகழ்ச்சி சொல்றாரு கப்புன்னு பிடிச்சிருவோம் இவன் சரி இல்ல இவன் அன்னைக்கு பிடிச்சிருந்தா அன்னைக்கு இப்படி செஞ்சா அவன் ரூபா வாங்க பிடிச்சிருவோம் உங்களை பிடிச்சிட்டு எங்க செஞ்சிருவோம் நம்ம நிகழ்காலத்துல உட்கார்ந்துருக்கோம் உங்களை பிடிச்சிரும் பிடிச்சிட்டு எங்க கூட்டிட்டு போகுது மதிப்பீடு எங்க கிடைச்சது உங்களுக்கு கடந்த காலத்து கூட்டு போயிடும் ஸ்வயங்கம் தூக்கிட்டு போயிடும் இப்ப நீங்க அது கூட போயிட்டீங்கன்னு வைங்க நீங்க என்ன செய்றீங்க அப்ப நீங்க நிகழ்காலத்திலேயே இல்லை நீங்க எங்க இருக்கீங்க கடந்த காலத்துல உட்கார்ந்துட்டு போயிட்டீங்க நீங்க அங்க போயிட்டு என்ன செய்றீங்க நிகழ்காலத்துல பதில் சொல்றீங்க இன்ஷா அல்லாஹ் நான் வரேங்க பாப்போங்க முடிஞ்சது என்ன செய்யுது குரல் சக்குன்னு பிடிச்சு தூக்கிட்டு போயிடும் நமக்கு தெரியாது குரல் கூட இருக்கும் இல்ல அப்படி கொஞ்சம் இது பண்ணீங்கன்னு சொன்னா டக்கு இந்த பக்கம் தூக்கிட்டு போயிடும் இதனால உனக்கு என்ன லாபம் நாளைக்கு உனக்கு நஷ்டம் வந்துருவா நீ இந்த குரூப்ல இருக்க உங்க இடிஏ பிரசிடண்ட்டுக்கு தெரிஞ்சானா கோவப்பட்டுருவாரு நீ வந்து இதுல போன ஜாக்கில போன அதுல போனான்னு சொல்லிட்டு இங்க தூக்கிட்டு போயிடும் அப்ப என்ன சொல்ல எதிர்காலத்தை பத்தி கவலை வரும் கடந்த காலத்தை பத்தி வருத்தம் ஏய் உன் இப்படி செஞ்சுட்டா ஏமாத்திட்டான் இப்ப இந்த மனசு இப்படி இருக்குன்னா அது என்ன செய்ய முடியாது நிகழ்காலத்தை இருக்காது நிகழ்காலத்தை சரளம் இல்லாம இருக்கும் தூக்கிறோம் எங்க நிக்கல மனசு என்ன செய்து டக்குன்னு பிடிச்சது என்ன ஒரு நிகழ்ச்சி வந்தாலும் எந்த உறவுனாலும் நல்ல நல்ல டைம் போயிட்டே இங்க நிக்கிறது இல்ல நீங்க நின்றுட்டீங்கன்னா என்ன செஞ்சுவீங்க இங்க இருக்கீங்க நிகழ்காலம் அப்ப நம்ம வந்து உடல்ல வந்து நிகழ்காலத்துல இருந்தாலும் பெரும்பாலான நேரத்தை எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கடந்த காலம் எதிர்காலம் கடந்த காலம் எதிர்காலம் மனசு நிகழ்காலத்துல இல்ல நீங்க நிகழ்காலத்துல இல்லன்னு சொன்னாதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்க இருக்குமேலே அனுபவிக்கக்கூடிய இடம் எது கடந்த காலத்தை அனுபவிக்க முடியுமா வியாபாரம் தான் இருக்கும் எதிர்காலத்தை அனுபவிக்க முடியுமா சாத்தியம் இருக்கிறது ஆனால் முடியாது அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை நிகழ்காலத்தில் இருக்கிறது நம்ம நிகழ்காலத்திலேயே இல்லை வாழ்க்கை நிகழ்காலத்தில் தான் இருக்கிறது அனுபவம் நிகழ்காலத்தில் இருக்கிறது எங்க உங்களால் வெற்றி அடைய முடியும் எதிர்காலம் சாத்தியம் கடந்த காலம் முடிஞ்சிருச்சு வெற்றி நிகழ்காலத்தில் தான் இருக்கிறது அதுவும் இல்லாம ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னா நான் வறுமை வெற்றின்னு சொல்றமே இதனால இங்க கிடைக்கும் நமக்கு இதன் மூலமாக வறுமை வெற்றி அடைய முடியும் இதன் மூலமாக இறைவனோடு இருக்கக்கூடிய உறவு காரணமாக அந்த உறவு எங்கதான் சாத்தியம் நிகழ்காலத்துல சாத்தியம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையுடைய எல்லையற்ற வாய்ப்புகள் எங்க இருக்கு ஆனா நம்ம இந்த உள்ள இருக்கக்கூடிய வாய்ஸ் எங்க தூக்கிட்டு போதவங்கள அப்ப அந்த அதுடைய உயிர் எதுல இருக்கிறது சைத்தானுடைய வாய்ஸ் அதனுடைய உயிர் எங்க இருக்கிறது குரலாக இருக்கிறது உங்களை பிடிச்சுக்கிட்டு கடந்த காலத்துல எதிர்காலத்தை கொண்டு போறதுதான் அதனுடைய ஜீவன் இருக்கு டக்கு நிகழ்காலத்து வந்துட்டீங்கன்னு வைங்க மலக்கிடும் இந்த குரல் உங்களுக்கு கேட்க தொடங்கிடும் அது வரைக்கும் நீங்க குரலாக இருந்தீங்க டக்குன்னு நீங்க வந்து வர ஆரம்பிச்சுக்கீங்களேன் சின்ன நிகழ்ச்சி வச்சுக்கலாம் நீங்க அவசரமா கால் ஆபீஸ் போயிட்டு இருக்கீங்க ஒருத்தர் வர தன் ஊர்ல இருந்து வந்தாங்க இதெல்லாம் தொலைஞ்சு போச்சுங்க ரூபா கொடுங்க போற மேல கால நேரத்துல வந்து டக்குன்னு போய் கிராஸ் பண்ணி போயிருங்க எப்படி எதிராக இதை சொல்றீங்க ஒருத்தர் வந்த உடனே சுருள் உள்ள ஒரு ஃபீலிங் வரும் என்ன வரும் இதேதான் வேணாங்க ஏமாத்திட்டே இருப்பான ஃப்ராடு என்ன செய்வீங்க நீங்க உடனே குரலாக நீங்க மாறுறீங்க தூக்கி இருக்கவங்க கடந்த காலத்துக்கு கொண்டு போன போய் ஐடியா வேலை இல்லைன்னு போறீங்க சரியா கடந்து போயிருங்க இப்ப வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து இறையாச்சும் புரிஞ்சுக்கிறாங்களா அந்த வண்டியில ஏற கூடாது பாவம் வந்து ஒரு இது கேட்டாரு ஒரு வழியா சொல்லியிருக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு தினம் கொடுத்துருக்கலாம் அப்படியே சாப்பிட்டுருப்பாரு இது சொல்றது யாரு உங்க மனசு சொல்லுது ஆனா முதல்ல சொன்னது யாரு குரல் குரல் நீங்க குரல் உங்களை தூக்கினோட என்ன செஞ்சிட்டீங்க இங்க போயிட்டீங்க அந்த குரல் இருந்து விடுபட்ட உடனே ஆனா நம்ம வந்து இது பாதிச்சிருச்சு கோவப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா என்ன செஞ்சிட்டீங்க நிகழ்காலத்துல வந்துட்டீங்க அந்த குரலை நீங்க கேட்க தொடங்கிட்டீங்க அப்ப யார் வந்து தனக்குள் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய குடலை குரலை அடையாளம் தெரிந்து கொள்கிறார்களோ அதை கேட்கிறார்களோ அவங்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அவங்க உலகத்தை விட்டு வெளிப்பட்டு அடுத்த உலகத்துக்கு போக முடியும் இதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் குழந்தை இருக்கட்டும் குழந்தைகள் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு உதாரணமாக பல உறவுகள் இருக்கு உறவுகள்
அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் கிடையாது, காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கு. காம்ப்ளிகேஷன் அதனால கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா பாப்போம். தந்தை மகனா அனுபவசாலியா இருக்க தந்தை மகன் சரியா? நீங்க வந்து இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு தந்தைகிட்ட போறீங்க, நம்மளே பல தந்தைகளா இருக்கும், சாரி மாதிரி கொஞ்சம் வயசான அளவுக்கு கூட இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு தந்தை வந்து மகன் வந்து கேக்குறாரு, மகன் வர சொல்றாரு, இப்படி வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து நாங்க வந்து இன்னைக்கு யூஏஇ டூர் போலான்னு நினைச்சிருக்கோம், ஒரு 500 திரம் கொடுங்க, 300 திரம் கொடுங்கன்னு கேக்குறாரு. பாப்பா என்ன சொல்லுவாரு? பாப்பா என்ன நினைப்பாரு? முதல்ல என்ன ஊர் சுத்துறீங்க பைசா போட்டு வேஸ்ட் பண்றீங்க, வேஸ்ட் பண்ற மனசுல என்ன நினைக்கிறார்? நம்ம வாப்பா வாய்ந்தா சாதாரண வாப்பா என்ன நினைப்போம்? வேலை கிடையாது, வேலை இல்ல, பொறுப்பு இல்லாம இருக்கா? முடிஞ்ச இடங்களை போய் தெரிஞ்சுக்கலாமே, போகட்டுமே, நமக்கு காசு கொடுக்கலாம். அக்கறை எந்த காரணத்துக்காக போறாங்கன்னு சொல்லி தந்தை அண்ணா ஏதோ ஒரு அனலைஸ் பண்றாரு வைங்க. ஓகே, இந்த ட்ரிப் போறதுனால இந்த கால கிடைக்கும் சுலபமா இருக்க சமகாலத்துல எப்படி நினைக்கிறாங்க? நம்ம வந்து நம்ம என்ன சொல்றோம் சொன்னா, we are not talking of an ideal father. நம்ம எல்லாம் ஐடியலா இருந்தாலும் இந்த மீட்டிங் தேவை கிடையாது. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இன்னைக்கு யூஏஇல இருக்கக்கூடிய தந்தை வந்து ஒரு நடுத்தரமான ஒருத்தர், இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி டீசல் ரேட் எல்லாம் ஏறி இருக்கு. இப்ப வந்து மகன் வந்து சொன்னாரு 300 ரூபாய் வேணா, தந்தை மனசுல என்ன ஓடும்? ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. எதிர்காலம் கேள்விக்குறி. நம்ம ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு பையன் இதை போல போய் ஃபாதர் கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி போறேன். அப்போ அவர் ஃபாதர்னால எதுக்கு இப்படி ஊதாரி தினமா சொல்ல போனா, எப்படி வேஸ்டாட்டு எதுக்கு ஊதாரின்னு சொன்னாரு, அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காரு. அண்ணா அவன் சொன்னா, சரி இதுக்கு தானே சொல்ல மாட்டீங்க, நான் அப்புறம் உம்ரா போயிட்டு வரேன், அதுக்கு பாக்க சொல்லாரு. சரியா? அப்ப வந்து சுத்தரா அவன் எதிர்காலம் கேள்விக்குறி, எதிர்காலம் கேள்விக்குறா ஏன் படிக்காம தருதலையா போயிருவான்? அவரு தவறான பதில் கிடையாது. புரிஞ்சவே மாட்டாரு கண்டிப்பா குழந்தையை சரி செய்ய சரியில்லை. அப்ப சரியில்லைன்னு சொல்றாரு, திருப்பியும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்ப பைசா தள்ளலன்னா என்ன அர்த்தம்? பைசா குடுக்காதால என்ன சொல்லுவோம் நம்ம? கஞ்ச பிசுனாரி பழமைவாதி. என்ன செய்யக்கூடாது? சரி தப்பு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம செய்யக்கூடாது, அதுக்கான அளவுகள் நல்லா இருக்கு. இப்படி உறவுகள் இருக்குன்னு ஒரு உதாரணம், பல உறவுகள்ல நம்ம எப்படி நடக்கிறோம் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. பழமைவாதி
ஒருவேளை பாப்பா அந்த மாதிரி சுத்துறவரா இருந்தா இவரு மட்டும் சுத்துறாரு எனக்கு கொடுக்க மாட்டாரு அப்படி சொல்லலாம். இல்ல ஸ்டாட்டிஸ்டிக் என்ன மாதிரி நான் வந்து சுத்தல நீ ஏன் சுத்துற அந்த காலத்துல நாங்க சுத்தனா நாங்க சைக்கிள்ல போனோம் இதுல திரு குடத்துல படிச்சோம் உனக்கு தெரியுது இல்ல ஆர்வமா நீ படிச்சு கொடுப்பாரு இல்ல தந்தைட்ட போனி சாத்தியே கரெக்டா வளர்த்துருந்தா அந்த பிள்ளை கரெக்டா ஒரு சமகாலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்பா மகன் எடுத்தீங்கன்னு சொன்னா மகன் போய் கேக்குறான் பாப்பா 200 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா அப்பா இதெல்லாம் நினைக்கிறான் மகன் இதெல்லாம் நினைக்கிறான். அப்ப இவர் வந்து இந்த அப்பா வந்து ஒரு பதில் சொல்றாரு. இந்த பதில யார்கிட்ட சொன்னாரு அவரு மனசுக்குள்ள மகன் ஒருத்தரை வந்து கருதி வச்சிருக்காரு ஒரு இமேஜ் அந்த இமேஜ் இமேஜ் பையன் வந்து பேசும்போது யார்கிட்ட பேசுறான் அப்பா இந்த பாப்பாட்ட பேசுறானா பிம்பம் தந்தையை பற்றிய பிம்பத்துல பேசுறான் தந்தை பற்றிய பிம்பம். நம்ம என்ன செஞ்சிடோம் சொன்னா மனசுக்குள்ள வந்து நம்ம என்ன செஞ்சிடோம் என்ன செஞ்சிடும் இல்ல ஏன் டூர் போற கூட கேட்டிருக்க மாட்டாரு அது கேட்டு பதிலாம் தொடங்கிடும் கண்ட கிட்ட நீங்க உள்ள வந்தோம் இவ என்ன செஞ்சிருவாரு கப்படி இவர் பிடிக்கிறோம் கடந்த காலம் தூக்கிட்டு போற உடனே இது வந்துடும் எதுக்கா இப்ப இது செய்யறது யாரு சத்தம் போடுறது யாரு குரல் உள்ள இருக்கக்கூடிய குரல் தான் என்ன செய்யுது வாழ்க்கை இருக்கா இது இருக்கா இது இருக்கா அடிப்பாரு எல்லாம் சாதனை முடிச்ச பிறகுதான் தெரியும். அதனால பாய் என்ன செய்வான் அம்மா பாப்பாட்ட பேச்சுக்கலாம் கணக்க அறிவிக்காத உறவுகள் வந்து எப்படி இருக்கு எல்லா உறவுகளுமே நம்ம சாதாரண வாழ்க்கையில பார்க்கக்கூடிய உறவுகள் தந்தை மகன் வந்து ரொம்ப முக்கியமான உறவு ரொம்ப அத்தியாவசியம். இந்த உறவு வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொன்னா கண்ணாடி போட்ட உறவா தான் இருக்கிறது. என்ன செஞ்சா பாப்பா மகனை பார்த்த உடனே குளிங் கிளாஸ் மாட்டிக்கிறாரு குளிங் கிளாஸ் தான் பாக்குறாரு இவன் இப்படிதான் உருப்பிட மாட்டான் கிடையாது இது கிடையாது இன்னைக்கு சூது தொழில் தொழாம தூங்கிட்டான் ராத்திரி வெட்டி தரமா சுத்தான் அவர் அந்த காலத்துல எப்படி இருந்தாலும் மறந்துடுவாரு இவரு இல்லையா அடி தோஸ் மகனை இதை நினைச்சிட்டு இருப்பான். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னாங்க மனதிலே இருக்கக்கூடிய உறவுகள் எங்க இருக்கு மனதிலே இருக்கக்கூடிய உருவகத்தில் இருக்கக்கூடிய உருவங்கள் கூட தான் நம்ம உறவு வச்சிருக்கமே தவிர நம்முடைய வரம்புகளை தாண்டி விளிம்புகளை தாண்டி நம்ம வெளியில வந்து என்ன செய்யல நிகழ்காலத்தில் இவர் எல்லாம் கடந்த காலம் தான் அவனும் கடந்த காலம் தான் நிகழ்காலத்துல பாப்பா அவனும் பேசினதே கிடையாது. அவன் சின்ன வயசுல கொஞ்சதோட சரி அவனுக்கு மதிப்பீடு கொடுத்ததோட சரி எங்கதான் இருக்காங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை ஃபுல்லும் கடந்த காலத்துல இப்ப நிகழ்காலத்துல அதனாலதான் என்ன ஆகுதுன்னு சொன்னா நீங்க கடந்த காலத்துல இருந்தாலும் என்ன செஞ்சுவோம் குடிச்சிடும் டண்டன் டண்டன் கிண்டீங்களே என்ன செஞ்சுவோம் மனசு சோறு வளர்ந்து இப்ப நிகழ்காலத்துலயும் வாழ்றது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஏன் மனசு இன்னைக்கு மிஷின் மாதிரி இருக்கான்னு சொன்னா எப்ப பாதம் யார் இந்த அடை என்னடா சொல்லாத ஆளுநர் பாத்துருக்கவான் அடை என்னடா இவன் பஸ் வருவான இவன் விளையாட்டு இவன் துபாய் டிராபிக் இப்படிதான் ஒரு சோறு நமக்கு வந்து ஆர்வம் கிடையாது. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னானா நம்ம இங்க இல்ல எல்லா பிளேஸும் நீங்க ஆபீஸ் போனோட பாஸ் நம்ம என்ன செய்ய ஒர்க் என்ஜாய் பண்றது கிடையாது. ஏன் பாஸ் உன்ன சொன்னாருன்னா இங்க உள்ள பாஸ்ட பேசுவோம் நம்ம டிராப்ட் நல்லா போடுவீங்க போட்டுருவாங்க இவனுக்கு இதே தான் வேலை அவன்கிட்ட சொல்லாம அரவிட்ட சிறியன் சொல்லாம இரட்டை வந்து சொல்லுவான் இரண்டு ஏதாவது வேலை சொல்லுவாங்க இதே தான் வேலை போடும். அப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா எந்த உறவுகளையுமே நம்ம இந்த கண்ணாடியை கலத்திக்கிட்டு யதார்த்தமா பார்ப்பதில்லை கடந்த காலத்துல இருக்கும். இப்ப நம்ம கடந்த காலம் இருந்தோம்னு சொன்னோம்னா நமக்கு என்ன இருக்காது இது ஆற்றல் இருக்காது வாழ்க்கை குறித்து என்ன செய்யும் பெரிய சோர்வு தான் இருக்கும் நமக்கு சடைவு ஒரு பெரிய மனிதன் நம்மள மாதிரி வளர்ந்து
என்னெல்லாம் வித்தியாசம் சொல்லுங்க, குழந்தைக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு குழந்தைக்கும் ஒரு வளர்ந்தவனுக்கும் என்ன வித்தியாசம்? முடிவு எடுக்கிறது, அதாவது முடிவு எடுக்கிறது. ஒரு சாதாரணமா நீங்க பாக்குறீங்க, குழந்தை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், நியாயமே என்ன சந்தோஷம், அப்புறம் உற்சாகம் இல்லையா? உற்சாகமா இருக்குமா இருக்காதா? கலங்க மற்றது மற்ற நிலை மலர் ஆராய்ச்சி செய்யும், அதை எடுக்கும், பார்க்கும், ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இருக்கு மாதிரி நேச்சுரல் பியூட்டி, இயற்கை அழகு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தைய பார்த்தோம்னா என்ன செய்யும்? அழகா இருக்கும். நமக்கு எடுத்து நம்ம குழந்தைய போனோம், நம்ம ஏன் எடுத்து வச்சோம்? எடுத்து கொஞ்சம் தோணும் இல்லையா? காக்கைகளுக்கு வந்து அதோடைய குஞ்சுகள்லாம் கரெக்டா இருக்காம காக்கை தன்னுடைய குழந்தைய வந்து நிறைய பேர் சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய பாதுகாப்பு அதோடைய புரிஞ்சாச்சு. அந்த அளவுக்கு அதுல வந்து அன்பு மிருகத்துக்கு கூட வந்து இந்த கவர்ச்சி வந்து அந்த மிருகத்தையே இருக்குது அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு. மிருகத்தன்மை இருந்தா கூட அதை கூட கவரக்கூடிய அழகு இருக்கிறது, கவர்ச்சி இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கு மேல வந்து எங்க குழந்தைய பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றோர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்ன? ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா என்ன பெரிய கம்ப்ளைண்ட்? சாப்பிடுறதே இல்லையா சொல்லுவாங்க. குழந்தை எத்தனை இவ்வளவு குண்டா இருக்கும் குழந்தை, என் குழந்தை சாப்பிடுறதே கிடையாது. சாப்பிடுறது இருக்கு மனிதனே, சாப்பாடு கம்மி, சாப்பாடு கம்மியா? எனர்ஜி ஆற்றல் முழிச்சிருந்தா ஒரே ரோதனைங்க, வீட்டுல தலைகளா குட்டுதுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆற்றல் ரோதனை அதிகம் ரோதனை தெரியல நல்லா இருக்கு. அந்த ஆற்றல் வந்து குழந்தையுடைய ஆற்றல் பாத்தீங்கன்னா அளப்பரிய ஆற்றல் பொங்கி வழியும். குழந்தைகிட்ட உற்சாகம், ஆற்றல், கவர்ச்சி இதெல்லாம் வந்து என்ன செய்யும்? பொங்கி வழியும். குழந்தையால கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? நம்ம இதை பார்க்கணும். மனுஷனை பாத்துருங்க, எடுங்க லோ இன்புட் ஹை அவுட்புட் குறைவான சாப்பாடு, சோர்வு, குழப்பம், கோபம், குழப்பம், கோபம், எப்பவுமே ஒரு இறுக்கமான மனசுங்க. என்ன செய்யறது? இன்னோ புடிச்சு கட்டி வச்ச மாதிரி இறுக்கம் இருக்கம் குழந்தைக்கு வந்து பொறுப்புணர்வு கிடையாது, மனிதனுக்கு வந்து பொறுப்புணர்வு இருக்குது. பொறுப்பின் காரணமாக இந்த சோர்வு, குழப்பம், கோபம் இருக்கு எல்லாம் வருது. இதை சொன்னது யாரு?